வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து வேல்யூ கார்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல்லில் திருச்சி போகிற ரோட்டில் வந்து இருக்குது. இங்கே என்னென்ன கார்ஸ் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கார் வந்து மாருதி சுசுகியோட ஈகோ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வண்டி வந்து 2018 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 34,000 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டி ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இது வந்து பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 4,25,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டீலரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி மீதி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸும் வேணுனாலும் அவங்களே வந்து அரேஞ்சும் பண்ணி கொடுக்குறாங்க. கார் எதுவும் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க அவங்க. வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபுல்லாக டேஷ்போர்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அப்படியே க்ளீனாக தான் இருக்குது. வண்டிலையும் எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இதில் நாம் அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட விட்டாரா ப்ரீஸா. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2016 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 78,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 8,00,000 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நேரில் வரும்போது இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து இஜெட்டிஐ ப்ளஸ் டாப் எண்ட் மாடல். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் ஆப்ஷனில் வந்து வந்திருக்கு. இது வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். கீழே அதோட ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க டாப் எண்ட் மாடலில். வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள இன்டீரியரும் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுகியோட ஆல்டோ 800. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2014 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 43,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 2,60,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டயர்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நாலுமே வந்து நியூ டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்எக்ஸ்ஐ மாடல். இது வந்து பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டியோட இன்டீரியர். உள்ள இன்டீரியரும் நீங்கள் டேஷ்போர்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் நாம் அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட ஆம்னி. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2010 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 40,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2,10,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. டயர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நாலுமே வந்து நியூ டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. மொத்தமே வந்து 40,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வண்டி ஓடி இருக்கு. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட ஆம்னி. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2010 மாடல் தான், ரெண்டு ஓனர். இந்த வண்டி பார்த்தீங்க மொத்தம் வந்து 130,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸும் வந்து 210,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உள்ள நீங்கள் இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இதில் நாம் அடுத்து பார்க்குற கார் வந்து ஃபியட்டோட புண்டோ. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2010 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 110,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. நாலு டயர்ஸுமே வந்து நியூ டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. ஃபுல்லாக வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜின்லாம் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 175,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளேயும் இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.